கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உள்ள விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024 தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் இன்னைக்கு குருவாரம் வியாழக்கிழமை. இந்த நாளில் சந்திர பகவான் அசுவினி நட்சத்திரத்தின் மேலே மத்தியானம் 2:51 வரைக்கும் பயணம் பண்ணுறார். அப்புறம் பரணி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போகிறார். இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். கிழமையில் குருவாரம்னு சொல்கிறோம். நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய ராசியில் சந்திரன் போகிறது அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி திதியில சஷ்டின்னு தெரிகிறது. இது எல்லாமே முருகப்பெருமானை குறிக்கிறது. இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். எவ்வளவு பெரிய பகை இருந்தாலும், மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும், முருகா அப்படின்னு மன வாய்விட்டு சொன்னோம்னா ஓடி வந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வீட்டில் திருச்செந்தூர் முருகனுடைய படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு இன்னைக்கு தீபம் போடலாம். சார், நான் திருச்செந்தூருக்கு போகக்கூடிய சூழல் இல்லையே, நான் வெளிநாட்டில் இருக்கேனே, நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, செந்தில் வேலவா முருகப்பெருமானே அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு உங்க இருக்கக்கூடிய இடத்துல தீபம் போடுங்க, ஒரு விளக்கு ஏற்றுங்க. முருகா முருகா முருகான்னு மனசு உருகுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமாகணுமா, நோயினுடைய உடம்பை வருத்துறதா, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா, சொத்து வாங்கணுமா, எதுக்கும் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்க. இன்னைக்கு சஷ்டி விரதம். இன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டேன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுவார். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு என்னென்ன பலன்கள்னு நம்ம பார்ப்போமா? மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ள போயிட்டு இருக்கார். கேது பகவானை பார்க்கிறோம், 6ஆம் இடத்துல இருக்கார். சுக்கர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சிலருக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சில ஹெல்த் இஷ்யூ தெரியும். மத்தியானத்துக்கு மேல ஹெல்த் இஷ்யூ நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு சாயந்தர நேரம் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேல நீங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் வருது, நோய் குணமாகும். சில பேர் முருகப்பெருமானுக்கு முடி காணிக்கை செலுத்துறதா வேண்டிட்டு இருப்பேன், அதனாலையும் கூட சிலருக்கு இப்போ சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும். பிரார்த்தனையை நிறைவேற்றாம விட்டதுனால பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முடி காணிக்கை செலுத்தக்கூடியவர்கள் உங்க குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஆகும். செய்து பாருங்க, நீங்களே சொல்லுவீர்கள். பெரிய கஷ்டம் இருந்தது சார், என் வீட்டுல பெரிய கஷ்டம் இருந்தது, பூமியில பெரிய கஷ்டம் இருந்தது, முடி காணிக்கை செலுத்தினேன் முருகப்பெருமானுக்கு, என் பிரச்சனை தீர்ந்தது. நீங்க சொல்லுவீர்கள், பல பேர் என்கிட்ட வந்து சொல்ற இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இப்படி காணிக்கை செலுத்துக்கோ, உங்களுக்கு பிரச்சனை தீருங்கிறோம், தீர்ந்தெடுதுன்னு வந்து சொல்ற. மேஷராசிக்காரர்கள் இன்னைக்கு முடி காணிக்கை, முருகனுக்கு முடி காணிக்கை செலுத்தணும், உங்க பிரார்த்தனையை நிறைவேற்றணும், நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய நாள். ஹெல்த் கொஞ்சம் பகல்ல பார்த்துக்க வேண்டியிருக்கு. புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைய போறது.
கொஞ்சம் பரபரப்பு நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு அஞ்சாம் என்ன பயன்படுத்துங்கோ, மயில் வண்ணத்தை பயன்படுத்துங்கோ. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் 12 இடத்துல சந்திர பகவான் இருக்கார். செய் தொழில் இன்னைக்கு விருத்தியாகும், புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் வரும், 2வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் பலருக்கு இன்னைக்கு உண்டு. உயர்கல்வியில் பிரச்சனைகள் இருந்தவா, அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்க பெறுவீர்கள். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. வெளிநாட்டு யோகமும் பலருக்கு இன்னைக்கு கூடி வருது. சிலருக்கு ஏண்டா கல்யாண வாழ்க்கை, இந்த கல்யாண வாழ்க்கையை தேவையில்லையே, பசம் சாமியாரா வாழ்ந்துட்டு போவோம்ங்கிற எண்ணம்லாம் மனசுல இன்னைக்கு பலருக்கு வரும். குடும்ப வாழ்க்கையில் அப்படி சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு, பொறுத்து போகணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மௌனமா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல போய் இன்னைக்கு முரண்பட்ட கருத்துக்கள் பேசப்படாது. அப்படி இருந்தால் நாள் நல்ல நாள், பிஸ்னஸ் உங்களுக்கு சாதகமா இருக்க போறது. இந்த நாள்ல அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், சாம்பல் வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறது. மிதுனராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும்னு தெரியறது. குறிப்பா இந்த நாள்ல எதுல கவனம் செலுத்தணும் கேட்டீங்கன்னா, அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். தாய்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது அவசியம். அதே மாதிரி இந்த நாள்ல பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10th படிக்கிற மாணவர்கள், +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். செல்வ செழிப்பு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு உண்டு. சில பேர் வீடு சம்பந்தமான விஷயங்களில் இப்போ ஈடுபடுவீங்க. உங்களுடைய நிலம் வீடுகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸை இன்னைக்கு கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட்ஸை காணுமேன்னு சில பேர் தேவைகள், சில பேர் வில்லங்கமான சொத்தை வாங்கிட்டு திண்டாடக்கூடிய அமைப்பு உண்டு. இன்னைக்கு பத்திர சொத்துக்கள் வாங்குறதுல எச்சரிக்கையா பத்திரமா வாங்குவோம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. தன லாபமும் திருப்திகரமா இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு 1 என்ன பயன்படுத்துங்க, நல்ல மாதுளம் பழம் வண்ணத்தை பயன்படுத்துங்க. கடகராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்க போறது. மனசுல ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கு, மன அழுத்தம். சில பேருக்கு ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். கடகராசிக்காரர்கள் பலருடைய குடும்பங்கள் இப்ப ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் இருக்கும் உங்களுக்கு. அந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு தோணும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல யோகா பக்கத்து கொடுங்க, ரொம்ப நல்லது. யோகாசனத்தை கற்றுக் கொடுப்பது மிக நல்லது. இந்த மாதிரி நாட்கள்ல மனசுல ஏதோ ஒரு அழுத்தம் சிலருக்கு இருக்கு. மன அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் விநாயக பெருமானை வழிபட்டா மன அழுத்தம் தீரும். இன்னைக்கு நல்ல சொத்து வாங்குற யோகம் வருது, கல்வியில முன்னேற்றம் வருது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் காதல் விவகாரங்கள்ல சிலர் சிக்கல்ல மாட்டிப்பாங்க, இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க, அந்த அமைப்பும் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு 5 என்ன பயன்படுத்துங்க, இளப்பச்சை வண்ணத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உங்களுடைய அன்பு குழந்தைகள்னால இன்னைக்கு மகிழ்ச்சி வரும். நல்ல காசு பணம் வருதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. கௌரவ பதவிகள் கிடைத்து அதனால மகிழ்ச்சி உண்டு. ரொம்ப நாளா டாக்டரேட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இன்னும் அவாளாகலைங்கிற வாழ்க்கை இன்னைக்கு அவாளாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. பிசினஸ் பண்றவாளுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கிறது.
கொஞ்சம் வயத்து வலி தொந்தரவு இருந்துருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல இருக்கும், சிலருக்கு வயிறு ரொம்ப சூடா இருக்கும், உடல் நலத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு ஆறாம் என்ன பயன்படுத்துங்கோ, பட்டு வெள்ளை வண்ணத்தை பயன்படுத்துங்கோ. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துல சந்திரன். கன்னிராசிக்காரா இன்னைக்கு கொஞ்சம் வயிறு வலி தொந்தரவுகள் இருக்கும், ஏதோ சில மனசு கஷ்டங்கள் இருக்கும், மனசுக்கு ஏதோ சில கஷ்டங்கள், குடும்பத்தில் சில கஷ்டங்கள், மன வருத்தங்கள், வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாத மன வருத்தங்கள் கூட சிலருக்கு இருக்கும். இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் பல துன்பங்கள் விலகும், பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். புதியதாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும், பயணங்களை தவிர்க்கணும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார், சந்திரன் பார்க்கிறார், நல்ல வேலை வாய்ப்பு அமையும்னு தெரியுது. அமைப்பு ரொம்ப நன்னா இருக்கு. திருமண ஆசைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கும், திருமணம் பலருக்கு கைகூடி வரும். சில பேர் காதல் திருமணங்கள் பெற்றவர்களை மீறிக்கொண்டு இன்றைக்கு காதல் திருமணங்கள் செய்வார்கள். பெற்றவர்கள் பார்வை உங்க மேல இருக்கும், ஆனா அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு ரொம்ப நன்னா வரும் இன்னைக்கு. ஹையர் எஜுகேஷன் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஃபாரின் போகணுமா, அங்க தங்கணுமா, எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நேரம். தொட்டது துலங்கும் அருமையான இந்த நேரத்திலே எதையும் முறைப்படியாக செய்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். செல்வ வளம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க இந்த நாள்ல மூணாம் என்ன பயன்படுத்துங்க, சந்தன வண்ணத்தை பயன்படுத்துங்க. விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசிக்காரர்களுக்கு பண்ற முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல அன்னதானம் பண்ணணும், ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவன் கோயில் இருக்கக்கூடிய மடைப்பள்ளிகளுக்கு தேவையான நெய், வெல்லம், அரிசி, பருப்பு இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க, ரொம்ப நல்லது நடக்கும் உங்க குடும்பத்துக்கு. குடும்பத்தில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும், எல்லா நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களை பாதிக்கிறது சின்னதாக, உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாக இது இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு ஆணை முகத்தோனை வழிபடணும், விநாயகரை வழிபடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான N4 வண்ணம், கிரே வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான நாள், மனசில் உள்ள அபிலாஷைகள் பூர்த்தியாகும், நல்ல சந்ததி பாக்கியம் இன்னைக்கு உண்டாகும், சந்தான பிராப்தி உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசு கஷ்டங்கள் விலகும், கல்யாண விஷயம் உங்க குடும்பத்தில் கூடி வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உணவு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவா மட்டும் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இப்ப நல்லது. வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல தன லாபம் கொடுக்கும், வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க ஏழாம் எண்ணெய் பயன்படுத்துங்க, கத்திரிப்பூ வண்ணத்தை பயன்படுத்துங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒன்பதாம் இடத்துல கேது, பன்னெண்டுல சுக்கிரன். இந்த நாள் உங்களுக்கு
அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய நாள். எங்கேயுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு பலருக்கு இப்ப வேலை மாற்றம் இடமாற்றம் அமையும். கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு இடமாற்றம் அமையும். அதே மாதிரி புதியதாக வீடு வாங்கக்கூடிய எண்ணம் சிலருக்கு தோன்றும். பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும். கடன் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு மூன்றாம் எண்ணம் பயன்படுத்துங்க, மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்துங்க. கும்பராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப லாபத்துல சுக்கிரன், கும்பத்திற்கு யோகாதிபதியான சுக்கிரன் லாபத்துல. பெண்களுக்கு மிக மகிழ்ச்சி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும். குரு மூணாம் இடத்துல இருக்கார். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். அதே நேரத்தில் பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மெனோபாஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் பலருக்கு இப்போ இருக்கும். முதுகு தண்டுவட வலி, இடுப்பு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் பிரச்சனை, அது சிலருக்கு தெரியும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு நல்ல தனப்பிராப்தி உண்டாக போறது. கணவன் மனைவிக்கு இடையில சில வாக்குவாதங்கள் இன்னைக்கு வரும் தெரியுது. குடும்ப வாழ்க்கையில சில வாக்குவாதங்கள் இருக்கும், அனுசரிச்சு போறதுதான் நிம்மதியை தரும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவங்க சில முக்கிய முடிவுகளை இன்னைக்கு கொண்டு வருவாங்க. அந்த முக்கிய முடிவுகளிலும் சில வாதங்கள் வச்சுக்கலாம், வாக்குவாதங்கள் வச்சுக்கப்படாது, டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்கலாம். முன்கோபத்தை இன்னைக்கு தவிர்த்தெழுதல் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. வேலை மாற்றம் சிலருக்கு சித்திக்கும். சொத்து சுகம் வாங்குற யோகம், காலிமனை அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டாகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. ஆறாம் எண்ணம் பயன்படுத்துங்க, பால் வெள்ளை வண்ணத்தை பயன்படுத்துங்க. அன்பர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில என்ன என்ன சம்பவங்கள் நடக்கும், நம்ம பிரச்சனை எப்போ தீர்மையான்னு தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நமக்கு என்ன திசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, அப்படித்தானங்க எல்லாம் நடக்கும். அப்ப நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்தா நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல வாஸ்து ஆலோசனை வேணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் நம்முடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. முறையா முன்னனுமதி வாங்கிட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.